இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார் மாவட்ட அலுவலகம் இன்று புதன்கிழமை காலை மன்னார் போகிருந்த நிலை வீதியில் வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டது. இலங்கை தமிழரசு கட்சியின் இளைஞர் அணி செயலாளர் வி எஸ் சிவகரன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மா வே சேனாதிராஜா அவர்களினால் குறித்த அலுவலகம் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தமிழரசு கட்சியின் சார்பாக வன்னி மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களின் அறிமுகமும் இடம்பெற்றது. மன்னாரில் போட்டியிடும் வர்த்தகர் சார்ஸ் நிர்மலநாதன், வவுனியாவில் போட்டியிடும் வங்கி முகாமியாளர் ரோய் ஜெயக்குமார் மற்றும் முல்லைத்தீவில் பெண்கள் சார்பில் போட்டியிடும் சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா ஆகிய வேட்பாளர்களின் அறிமுகம் இடம்பெற்றது. இதன்போது வடமாகாண சுகாதார அமைச்சர் பான சத்தியலிங்கம், வடமாகாண சபை உறுப்பினர் சட்டத்தரணி பிரிமு சிறைவா, கட்சியின் முக்கியஸ்தர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து உரையாற்றினர். இந்நிகழ்வில் தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர்கள், ஆதரவாளர்கள் என நூற்றுக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டனர். தமிழர் கட்சியுடைய மாநாடு சென்ற ஆண்டு செப்டம்பர் நடக்கின்ற காலத்தில் இருந்து அதுக்கு முன்னரும் அவரை நாங்கள் தெரிந்திருந்தாலும் எங்களுடைய மகாநாட்டு காலத்திலும் அதற்கு பின்னரும் எங்களுடைய கட்சியோடு சேர்ந்து அவர் இயங்கி வந்திருக்கிறார். வாக்குகளை அளிப்பதற்கு ஒரு வாக்கைத்தானும் நீங்கள் இழந்து விடாமல், தவற விடாமல் அந்த வாக்குகளை அளிப்பதற்கு நீங்கள் எல்லோரும் ஒன்றாக உழைக்க வேண்டும். அதில் தமிழரசு கட்சி நாங்கள் அந்த தெரிவுகளின் பொழுது பெரும் போராட்டங்கள் இடம்பெறும். முன்னைய காலங்களிலே எங்களுடைய தந்தை செல்வா இருந்த காலத்தில், அவரண்டன் அவர்கள் இருந்த காலத்தில் சில வேளையில் பொம்மைகள் கூட கட்டி எரிப்பார்கள்.